ஜாதகத்தில் நவகிரக தோஷம் இருப்பவர்கள் சில எளிய தானிய பரிகாரங்களை செய்தாலே போதும், நவகிரகங்களுக்கு உரிய நவதானியங்கள் மற்றும் அதன் பலன்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை. கோதுமையால் தயாரித்த உணவை படைத்தால் சூரிய பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். எனவே அரிசியால் தயாரித்த உணவை படைத்து வணங்கினால் சந்திர தோஷங்கள் நீங்கிவிடும். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவாரை. அதனை படைத்து வணங்கினால் விபத்து காயங்கள் போன்றவற்றை தவிர்க்கலாம். திருமண தடையும் நீங்கிவிடும். புதனுக்குரியது பச்சை பயிறு. இதனை சமைத்து படைத்து வணங்கினால் கல்வித்தடை நீங்கும், பேச்சாற்றல் பெற முடியும், வணிகத்தில் வெற்றி கிடைக்கும். குரு பகவானுக்கு உரியது கடலை. கடலையை படைத்து வணங்கினால் மங்கள சுபகாரியங்கள் சுலபமாக நடக்கும். சுக்கிர பகவானுக்கு உரியது மொச்சை. மொச்சையை சமைத்து படைத்து வணங்கினால் கலைகளில் வித்தகராக திகழலாம். சனி பகவானுக்கு உரியது எள். எள்ளை படைத்து வணங்கினால் எல்லா தடைகளும் நீங்கிவிடும், தேவையில்லாத விரோதம் விலகும், நோய் குணமாகி ஆயுள் அதிகமாகும். ராகு பகவானுக்கு உரிய தானியம் உளுந்து. உளுந்தை சமைத்து படைத்து வணங்கினால் நாகதோஷம் நீங்கும், முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கேது பகவானுக்கு உரியது கொள்ளு. கொள்ளு படைத்து வணங்கினால் வாட்டி வதைத்த நோய்களெல்லாம் தீரும், மனதிற்கு உற்சாகமும் தெம்பும் கிடைக்கும்.